அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் லைட்ஸ் ஆஃப். ஓகே, இன்றைய பதிவு முழுக்க முழுக்க கியூஎன் செஷனாக இருக்க போது நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடையை இந்த பதிவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். முதல்ல இன்ஸ்டாகிராம் அந்த கேள்வியில் நம்ம பார்த்துடலாம். அன்னோன் பாய் இந்த நபர் கேட்டிருக்காரு, ஹைப்பர்சானிக் விண்டர்னல் பற்றி பேசுங்க ப்ரோ, நிறைய இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் பேசியிருக்காங்க. ஓகே, ஹைப்பர்சானிக் விண்டர்னலுக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? ஒரு ரகசியமும் இல்லை ப்ரோ. இந்த டனலை நம்ம உருவாக்கின ஒரே ஒரு காரணம் என்னதுன்னா, மேக் ஃபைவ்க்கு மேலே நம்ம செய்யக்கூடிய ஒரு ஏவுகணையை இதில் நம்ம ஈஸியாக சோதித்து பார்க்க முடியும். ஒரு ஏவுகணையை உருவாக்கி அந்த சோதனை ஓட்டும் போது அந்த ஏவுகணை வெடித்து செதறக்கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு முன்மாதிரி வடிவம் இல்லாமல் அந்த சோதனையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஃப்ளைட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த காற்றின் வேகம், ஹைப்பர்சோனிக் ஸ்பீடில் ஒரு பொருள் போச்சுன்னா அங்கே என்னென்னலாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த விண்டனலை பயன்படுத்தி அங்கே முன்கூட்டியே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. உலகத்தில் இரண்டு நாடுகள் கிட்ட மட்டும்தான் இது இருக்குது, அமெரிக்கா மற்றும் ரஷ்யா. இதை பயன்படுத்தி தான் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா நிறைய சேட்டலைட் லான்ச் ராக்கெட்டில் ஆரம்பிக்கப்பட்டு நிறைய ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் இருக்கும். இதை முன்கூட்டி சோதனை பண்ணி பார்க்குறாங்க. சைனா கிட்ட கூட இல்லை, ஆனால் இப்போ இது நம்ம இந்தியா கிட்டே இருக்குது. இதை ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் ரீசெண்டாக இனாகிரேட் பண்ணியிருப்பார். ஓகே, அடுத்த கேள்வி சுதர்சன் 6131 சமுத்திரயன் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. அதுக்கப்புறம் P18 பற்றி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் YF-23 ஏன் அமெரிக்கன்ஸ் இந்த நாட்டுக்கும் கொடுக்க மாட்டாங்க, அதோட ப்ளூ பிரிண்ட் இந்தியா கிட்டே இருக்கா? ஓகே, இவர் என்ன கேட்க வர்றாருன்னு சொல்லிட்டு புரியுது. ப்ராஜெக்ட் 18 தமிழ் லைட்ஸ் ஆஃப்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். அந்த கப்பலுக்கான அந்த அத்தனை வெப்பன்ஸ் பேக்கேஜ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நாங்கள் பேசியிருப்போம். அந்த கப்பலில் எலக்ட்ரோமேட்டிக் ரெயில்கன் கூட பயன்படுத்துகிறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவாக இருக்கும். அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். லிங்க் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ப்ராஜெக்ட் 18 தமிழ் லைட்ஸ் ஆஃப்னு சர்ச் பண்ணலே வந்துடும். ஓகே, அடுத்தது YF-23 ஏன் அமெரிக்கன்ஸ் யார்கிட்டையும் சேல்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, YF-23யை அமெரிக்கன்ஸோட ஏர்ஃபோர்ஸ்டே அவங்க ஜாயின் பண்ணலை. அதற்கு காரணம் YF-22, இப்போ நம்ம எல்லாருமே F-22 ராப்டர்னு சொல்லிட்டு அழைக்கிறோம்ல, அந்த விமானத்தை தான் அன்றைய தேதியில் அவங்க செலக்ட் பண்ணாங்க. YF-23க்கு பின்னால் இருக்கும் பல ரகசிய தகவல்களை பிரத்யேகமாகவே நாங்கள் ஒரு பதிவு ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் நீங்கள் YF-23 தமிழ் லைட்ஸ் ஆஃப்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணலே வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கேள்வி வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஃபஸ்ட்டு கேள்விக்கு வரலாம். சமுத்திரயன் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே, சமுத்திரயன் ப்ராஜெக்ட் பற்றி சொல்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ, நம்ம நாட்லேயும் மினரல்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க தான் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ். ஸோ இந்தியாவோட ஒரு முக்கியமான அமைப்பு 1993 உருவாக்கின ஒரு அமைப்பு, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. இந்த அமைப்பை உருவாக்கின ஒரே ஒரு காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய கடல் வளத்தை பயன்படுத்தி நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒரு மினரல் சோர்ஸை எடுக்க முடியுமா முடியாதா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த சமுத்திரயன் என்று அழைக்கப்படும் இந்த ப்ராஜெக்டை உருவாக்கினாங்க. இந்த ப்ராஜெக்ட்காக முழுமையாக ஒர்க் பண்ணுற ஒரு அமைப்பு தான் இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. அவங்க தான் இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்டை 2022 மற்றும் 2023 ரியாலிட்டிக்கு கொண்டு வந்துடும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இதுக்கு இருக்க அப்டேட் இது மட்டும்தான். இந்த சமுத்திரயன் ப்ராஜெக்டோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா, ஒரு சம்மரன் மாதிரி உருவாக்குவாங்க, அதில் 3 பைலட், அதில் 3 ஒரு விஞ்ஞானிகளோ இல்லாட்டி 3 ராணுவ வீரர்களோ யாரோனாலும் அவங்க பயன்படுத்தலாம். அந்த நபர்களை பயன்படுத்தி அவங்க கடலுக்கு அடியிலே இருக்கக்கூடிய அந்த மினரல் சோர்ஸை அங்கே ஆய்வு பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 6,000 மீட்டர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு திறன் பெற்ற ஒரு வாகனத்தை தான் அவங்க உருவாக்குறாங்க. இது முழுக்க முழுக்க இந்தியாவோட சுற்றி இருக்கக்கூடிய கடலை பயன்படுத்தி அங்கே என்ன மினரல் சோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ண போகிறாங்க. இதன் மூலமாக இந்தியாவோட எர்த் ரேர் மெட்டீரியல்ஸ் நம்ம கண்டுபிடிக்க கூட அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் நம்புகிறாங்க. ஓகே, அடுத்த கேள்வி SIAT-22 ப்ராஜெக்ட் 18 டிஸ்ட்ராயர் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ப்ராஜெக்ட் 18 டிஸ்ட்ராயர் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், ப்ராஜெக்ட் 18 தமிழ் லைட்ஸ் ஆஃப்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ரொம்ப டீட்டெயிலாக நாங்கள் பேசியிருப்போம். ஓகே, அடுத்த கேள்வி M-Dinesh-6040 அவர்கள் கேட்டிருக்காரு, இது உண்மையா? வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்தியா டெவலப் பண்ணதில் ஆல்ரெடி வேறு கண்ட்ரீஸ் வச்சுருக்காங்களா ப்ரோ? DRDO ஃப்ளையிங் டார்பீடோ. ஓகே, DRDOவோட ஃப்ளையிங் டார்பீடோ பற்றி நீங்கள் கேட்குறீங்க. அதற்கு முன்னாடி DRDO வந்து 2020 ஒரு ஆயுதம் ஒன்று சோதனை பண்ணியிருப்பாங்க. அந்த மிசைலோட பேர் வந்து ஸ்மார்ட். ஸ்மார்ட் என்று அழைக்கப்படும் இந்த ஏவுகணையோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னா, சூப்பர்சானிக் மிசைல் அசிஸ்டட் ராக்கெட் டார்பீடோ. ஸோ இந்த ஏவுகணையை உருவாக்கின ஒரே ஒரு காரணம் என்னதுன்னா, ஒரு டார்பீடோவை ஒரு ராக்கெட் பின்னாடியிலிருந்து இப்படி அதை செயல்படுத்த வைக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உலகத்துக்கு ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி நம்ம பண்ணோம். உலகத்தில் யாருமே இந்த மாதிரி ஒரு சூப்பர்சோனிக் மிசைல் அசிஸ்டட் ராக்கெட் டார்பீடோவை உருவாக்கி இந்த நாடுகளும் இதற்கும் பதிவு பண்ணதே இல்லை. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு டார்பீடோவோட அந்த டிஸ்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த டார்பீடோவோட அந்த அக்யூரேசியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு வெர்ஷன் தான் இந்த DRDOவோட ஃப்ளையிங் டார்பீடோ. ஆனால் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதை வந்து நம்ம ஒரு விமானத்தில் இருந்து செலுத்த முடியும்.
P8 என்று அழைக்கப்படும் அமெரிக்காவோட ஒரு விமானம் தான் நம்ம வாங்கியிருக்கோம். போயிங் கம்பெனி கிட்ட நம்ம வாங்கினோம். அந்த விமானம் வந்து இந்தியாவுக்கு பல கட்டத்தில் வந்து உதவக்கூடிய ஒரு விமானம். முக்கியமாக ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர், நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்டைக்காரன் தான் அது P8. ஸோ P8ல இருந்து ஒரு ஏவுகணி நம்ம செலுத்துகிறோம். ஆனால் அது ஏவுகணி இல்லை, அது வந்து ஒரு ஃப்ளையிங் டார்பிடோ. அந்த டார்பிடோ வந்து சர்ட்டின் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். எக்ஸாக்டாக அந்த சப்மரைனோட அந்த ஆழம், சப்மரைன் எக்ஸாக்டாக இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது கிட்டத்தட்ட 20,000 அடியிலிருந்து கூட ரிலீஸ் பண்ண முடியும். ரிலீஸ் பண்ண பிறகு அந்த சப்மரைனை நோக்கி 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த சப்மரைன் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த நீர்மூழ்கி கப்பலை அக்யூரேசி மாறாமல் தாக்கி அழிச்சிடும். இதற்கு ஃப்ளையிங் டார்பிடோன்னு சொல்லிட்டு பேர் வச்ச காரணம் என்னதுன்னா, இந்த டார்பிடோவோட அந்த டைரக்ஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேயே டிஆர்டிஓ ஒர்க் பண்ணி தான் இருக்காங்க, இதெல்லாம் உண்மை தான். ஸோ இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இதே முறை ஒரு ப்ராஜெக்ட்னா அந்த ஸ்மார்ட் டார்பிடோ, இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்த கேள்வி. ஷெமின் BS, ப்ரோ, இந்தியா ஆர் சைனா, விச் கண்ட்ரி ஹாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் நியூக்ளியர் வெப்பன்ஸ்? அணுசக்தி சம்மந்தமான நாடுகளை நம்ம இன்றைக்குமே மற்ற நாடுகள்கிட்ட ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஏன்னா அணுசக்தினாலே அது கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழிவு மட்டும்தான் மற்ற நாடுகள் சிந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். உதாரணத்துக்கு நார்த் கொரியாவை எடுத்துக்கலாம். நார்த் கொரியன்ஸ் கிட்ட இருக்க இராணுவ பலத்தை விடவே 10 மடங்கு அமெரிக்கன்ஸ் கிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க வடகொரியாவை நோக்கி நேரடியாக ஒரு போர் செய்ய தயக்கம் காட்டுற ஒரே ஒரு விஷயம், நார்த் கொரியன்ஸ் கிட்ட அணுசக்தி ஆயுதங்கள் இருக்குது. அணுசக்தி ஆயுதங்கள் அது பாகிஸ்தான் கிட்டே இருந்தாலும் சரி, அது ஈரான் கிட்டே இருந்தாலும் சரி, நார்த் கொரியன்ஸ் கிட்டே இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா கிட்டே இருந்தாலும் சரி, இந்த நாடுகள் கிட்டே இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணி இந்தியாவா சீனாவான்னு சொல்லிட்டு பேச முடியாது. இரண்டுக்குமே ஒரு மிகப்பெரிய அழிவை கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கிட்டே இருக்குது. அடுத்த கேள்வி, SU-34 பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. SU-34 வந்து ரஷ்யாவோட ஒரு 30 ஆண்டு கால ஒரு ஃபேமஸான ஒரு விமானம் தான் நம்ம சொல்லணும். 1990ல் தான் அந்த சர்வீஸ்க்கு கொண்டு வந்தாங்க. SU-34க்கு இன்னொரு பெயர் இருக்குது, SU-27 IB சொல்லிட்டு அழைப்பாங்க. அதற்கு காரணம் இட்ஸ் எ ஃபைட்டர் பாம்பர். ஸோ ஆல் வெதர் கண்டிஷன்ஸ், அத்தனை வெதர் கண்டிஷன்ஸ்லையுமே சிறப்பாக கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமானம் தான் அந்த SU-34. ஒரு காலகட்டத்தில் அந்த SU-34 பற்றி ஒரு காசிப் ஒன்று வந்துச்சு. ஏன்னா அந்த விமானம் வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், பைலட்டுக்கு வந்து அங்கே ஏதாவது டாய்லெட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க கொஞ்சம் கிரேசியாக இருக்கும். பட் அந்த மாதிரி காசிப்லாம் இருக்குது. பட் ரஷ்யன்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பிகாஸ் ரஷ்யன் இல்லைன்னு சொல்லலை, அது சாரி அந்த சுகாய் அந்த நிறுவனம் வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை, இது ஜஸ்ட் ஒரு ஃபைட்டர் பாம்பர் தான் சொல்லிட்டு தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்த கேள்வி. ராகுல் ஸ்டார்க் 957 அவர்கள் கேட்டிருக்காரு, ப்ரோ, ஒன் க்வெஸ்சன், ஆஸ் தேர் கேன் பி US சாங்ஷன் ஃபார் த தேஜஸ் இன்ஜின், கேன் யூ டியூ அ கம்பேரிஷன் ஆஃப் M88 அண்ட் 414 இன்ஜின், சின்ஸ் இஃப் US புட் சாங்ஷன்ஸ் வி ஹவ் டு கோ ஃபார் M88. ஓகே, முதல்ல ராகுல் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ராகுல் என்ன கேட்குறாருன்னா, S-400 அந்த வான்வழி பாதுகாப்பு மையத்தை நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினா அது நிச்சயமாக அமெரிக்கன்ஸுக்கு ஒரு பிடிக்காத ஒரு காரியமாக மாறிடும். ஸோ அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த நாடுகிட்ட இருந்து இந்தியா வாங்கக்கூடிய பொருட்களுக்கு அவங்க தடை விதிப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம தேஜஸ் Mark II ஆரம்பிக்கப்பட்டு ஆம்கா வரைக்குமே அமெரிக்காவோட ஒரு கம்பெனி நம்பி தான் நம்ம இருக்கோம். அமெரிக்காவோட ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸ் என்று அழைக்கப்படும் அந்த நிறுவனத்தால் உருவாக்கப்படும் 414 என்று அழைக்கப்படும் அந்த இன்ஜினை நம்பி தான் இருக்கும். நாளைக்கே நம்ம அந்த S-400 வாங்கின காரணத்தினால் அமெரிக்கன்ஸ் வந்து அந்த 414 இன்ஜினை கொடுக்க மறுப்பு தெரிவித்து ஒரு தடை விதித்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, M88 வந்து இப்போ பிரான்ஸ் ரஃபேல் விமானத்தில் பயன்படுத்துகிற ஒரு இன்ஜின், அது வந்து ஒரு டர்போ ஃபேன் இன்ஜின். ஸோ அதோட மேக்ஸிமம் பவர் நல்லா தான் இருக்கும், பட் இருந்தாலும் அது கம்பேர்ட் டு 414 இன்ஜின் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த M88, 414 இந்த இரண்டுமே நம்மளுக்கு 100 கிலோ நியூட்டன் மேலே அந்த த்ரஸ்ட் பவரை கொடுத்தாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ரோல்ஸ்ராய்ஸ் அந்த நிறுவனம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் ஒன்று பண்ணாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரியல. ஆக்சுவலாக இந்தியா வந்து உண்மையாக ரோல்ஸ்ராய்ஸ் கிட்ட போனால் இல்லாட்டி நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட இன்ஜினை நம்ம உற்பத்தி பண்ணுறதுனா புத்திசாலித்தனம்னு எனக்கு தோணுது. பிகாஸ் Sukhoi-30 MKI அந்த சின்ன விமானத்தை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், Sukhoi-30 MKI-யை உற்பத்தி பண்ணுறதுக்கான லைசென்ஸை நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. Sukhoi-30 MKI-யோட 95% பார்ட்ஸ் வந்து நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்தி தான், அதில் இன்ஜினில் ஆரம்பிக்கப்பட்டு அத்தனை பார்ட்ஸுமே நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான். பட் இருந்தாலும் ஒரு சில முக்கியமான க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, க்ரூஷியல் பார்ட்ஸ், அது வந்து நம்ம ரஷ்யா கிட்ட தான் வாங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யன்ஸ் ஒரு கட்டளை ஒன்று விதிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து அதை உற்பத்தி பண்ணுங்கள், பட் நீங்கள் மற்ற நாடுகளுக்கு அதை விற்பனை பண்ண உங்களுக்கு உரிமம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் ரோல்ஸ்ராய்ஸ் ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியே கொடுக்குறோம், நாங்களும் 110 கிலோ நியூட்டன் கொண்ட ஒரு இன்ஜினை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஜின்கான இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி நாங்கள் உங்ககிட்ட கொடுக்குறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஒன்று ரோல்ஸ்ராய்ஸ் கிட்ட போனோம், இல்லாட்டி இந்தியாவோட அந்த காவேரி இன்ஜின் அந்த இன்ஜினை நம்ம இன்னும் அதிகப்படுத்த தான் செய்யணும். பிகாஸ் காவேரி இன்ஜினை நம்ம உருவாக்கும் போது நம்ம நிச்சயமாக தேஜஸ் Mark II இல்லாட்டி ஆம்காக்கு நம்ம உருவாக்கல, காவேரி இன்ஜினோட த்ரஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது, 110 கிலோ நியூட்டன் வந்து இருக்காது. பட் அதுக்கான மாடிஃபிகேஷனில் இப்போது கடுமையாக ஹால் மற்றும் பல முக்கியமான நிறுவனங்கள் வந்து ஒர்க் பண்ணி தான் இருக்காங்க.
ஸோ நிச்சயமாக ஒன்று நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட இன்ஜினை நம்ம பயன்படுத்தலாம், இல்லாட்டி ரோல்ஸ் ராய்ஸோட அந்த ஆஃபரை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, அடுத்த நபர் அமர் அமர் எஸ். ராவில் இதுக்கு முன்னாடி ஒரு அமெரிக்கன் ஸ்பை ராக்கு லீடராக இருந்தவதும் அதுக்கு பேருக்கு தப்பிச்சு போயிட்டதா ஒரு நியூஸ். இந்த ஸ்பை போட்டதே ஆஃப்டர் போக்ரான் ஆட்டம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, போக்ரான் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு படம் ஒன்று வந்திருக்கும். அந்த படத்தில் காட்டப்பட்ட அத்தனை காட்சிகளும் உண்மையான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அந்த படத்தில் காட்டப்படாத இன்னும் பல காட்சிகள் இருக்குது. நாங்கள் டீட்டெயிலாக அந்த போக்ரான் டெஸ்ட் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விரைவு நாங்கள் வீடியோ கூட நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ராவை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சிருக்கும் ராவோட ஒரு ஃபேமஸான இன்சிடென்ட்னா ரபீந்தர் சிங். ஸோ ரபீந்தர் சிங் பற்றி நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இந்தியன் ஆர்மியில் ஒரு முக்கியமான மேஜர் பொசிஷனில் இருந்து அவர் ராக்கு போனார். ஸோ ராவில் இருந்தபடி அவர் அமெரிக்கன்ஸோட சிஐஏ அமெரிக்காவோட சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அவங்க வந்து பல முக்கியமான விஷயத்தை வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அவர் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகியாகவே மாறிட்டாருன்னு சொல்லிட்டு பல செய்திகள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சவருக்கும் ரபீந்தர் சிங் பற்றி மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அமெரிக்காவோட ஒரு லா லீடர் நான் கேள்விப்படலை ப்ரோ. நான் நிச்சயமாக சர்ச் பண்ணிவிடும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்த கேள்வி, இவர் ஆடியோவை கேட்டிருக்காரு, நம்ம ஆடியோ கேட்கலாம். ஹாய் ப்ரோ, என்னோடய பேர் ஸ்ரீகரன். ப்ரோ, இப்போ இலங்கையில் நடந்த அந்த ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை பற்றி கொஞ்சம் பேசுங்க ப்ரோ உங்கள் சேனலில். அது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ அந்த அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது, அதில் எத்தனை நாடு இன்வால்வ் ஆச்சு, எதனால் அந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதை நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ப்ரோ. தயவு செஞ்சு உங்கள் சேனலில் போடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, நிச்சயமாக நாங்கள் போடுறோம் ஸ்ரீஹரியன். இப்போ தான் நாங்கள் ரீசெண்டாக இரண்டாம் உலக போரோட அந்த பாகம் ஒன்று பாகம் இரண்டுன்னு சொல்லிட்டு சீரீஸ் போட்டுருக்கோம். ஸோ நிச்சயமாக இலங்கையில் நடக்கப்பட்ட அந்த கொடுமைகளான அந்த கதைகளை வந்து நம்ம ஒரு பதிவை நம்ம போடலாம். ஒரே பதிவாக நிச்சயமாக அது போட முடியாது, பல பாகங்கள் கொண்ட ஒரு பதிவாக தான் இருக்கும். மினிமம் ஒரு மூன்றிலிருந்து நாலு பாகமாவது அது பிடிக்கும். நிச்சயமாக நம்ம தமிழ் ஐச்சாஃபையாக நான் என்னால் முடிந்தவரை ஒரு சின்ன கதையை நான் சொல்ல ட்ரை பண்ணுறது. அடுத்த கேள்வி பாலா அவர்கள். எனக்கு நீங்கள் போன நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்க, அண்ட் தேங்க்யூ ஃபார் தட் ப்ரோ. அண்ட் எனக்கு இப்போது மேஜர் கௌரவ் சௌத்ரி அவரை பற்றி தெரியணும் ப்ரோ, பிகாஸ் அவர் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன். ஆனால் அவரை பற்றி சரியாக கூகுள் எதுவும் வரமாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் அவரை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. 10th பாரஸ்ட் மேஜர் கௌரவ் சௌத்ரி. ஓகே, மேஜர் கௌரவ் சௌத்ரி அவர் தெரியாத நபர்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. நீங்கள் நிறைய ஸ்டேட்டஸில் பார்த்துருப்பீங்க. இந்தியாவோட ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஆர்மி மேன் அவர் தான். அவர் வந்து ஒரு பேராஸ் ஆஃப் ஃபிரர். அது மட்டும் இல்லாமல் இப்போது டாப் செக்யூரிட்டி பொசிஷனில் இப்போ வேலை செஞ்சுருக்காரு. அவர் வேலை செய்கிற அத்தனை கிளைண்ட்ஸுமே, அதாவது அவரை பொறுத்தருக்கும் அது கிளைண்ட்னா எல்லாருமே பிரசிடென்ட்டு தான். ஸோ பிரசிடென்ட்டு அந்த ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறாரு. மற்றபடி மேஜர் கௌரவ் சௌத்ரி பற்றி எனக்கும் இதுவும் பெருசாக தெரியல ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மேஜர் கௌரவ் சௌத்ரி சொல்கிறத விடவே என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பேராஸ்டாஃபாக மாறும்போது நீங்கள் உங்களுக்கு தான் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க. இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. பட் ஒருத்தங்களை லுக்கை மட்டும் வச்சு இன்ஸ்பிரேஷன் எடுக்காதீங்க, பிகாஸ் அவரை விட பல துறையில் வந்து சாதித்த வீரர்கள் வந்து இராணுவத்தில் இருக்காங்க. பட் அவரும் நல்ல வீரர் தான். பட் இருந்தாலும் எனக்கு அவரை பற்றி தெரியல. பட் தெரிஞ்சால் நான் நிச்சயமாக அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு அவர் பிரசிடென்ட்டோட அந்த செக்யூரிட்டி பொசிஷன்ஸ் சம்மந்தமான துறையில் தான் அவர் பணி செய்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஓகே, அடுத்த கேள்வி நவீன்குமார் 0123. டிபெட் ஃப்ரீடம், ஒய் இந்தியா டிடன்ட் இன்வெஸ்ட் மோர் இன் அன்மேன்ட் திங்ஸ் லைக் யூசிஏவி யூஜிஇவி எக்ஸெட்ரா ப்ரோ. ஷௌரிய மிசைல் இஸ் மேக் 7.5 மோர் தன் மேக் 5, இஸ் ஹைபர்சோனிக், தென் ஒய் வி கால்ட் இட்ஸ் எ க்ரூஸ் மிசைல், ப்ளீஸ் டெல். முதல் கேள்விக்கு நம்ம வரலாம். டிபெட் ஃப்ரீடம், டிபெட்டுக்கு ஃப்ரீடம் வாங்கி தர முடியுமா முடியாதா? இந்த கேள்வி வந்து பல பேர் மத்தியில் இருக்கும். பட் விடை வந்து உனே முடிதான். அதற்கான விடை இட்ஸ் இம்பாசிபிள். நீங்கள் இந்த விடையை கேட்க கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அந்தளவுக்கு சீனாவோட ஆதிக்கம் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் பண்ணலாம், யுனைடட் நேஷன்ஸ் வரியாக அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் வந்து இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, ஃப்ரான்ஸ் போன்ற அத்தனை நாடுகளும் கூட்டம் இணைந்து டிபெட் மக்களுக்கு ஒரு அட்டானமஸான ஒரு ஃப்ரீடமாக வாங்கி கொடுக்கலாம். அதாவது ஒரு தன்னாட்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கலாம். பட் என்ன நம்ம கொடுத்தாலும் சரி, சைனீஸோட கட்டுப்பாட்டில் தான் டிபெட் பகுதிகள் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஆரம்பிக்கப்பட்டு பல விதமான இராணுவ குவிப்பு வந்து சைனீஸ் வந்து ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகே, ஒய் இந்தியா டிடன்ட் இன்வெஸ்ட் மோர் இன் அன்மேண்ட் திங்ஸ் ப்ரோ? இந்தியா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஆளில்லா விமானத்துக்கான தேவைகள் வந்து அமெரிக்கன்ஸுக்கு அதிகமாக அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதால் தான் அவங்க அதிகமாக உருவாக்குனாங்க. அதே மாதிரி தான் ரஷ்யன்ஸும் அதை உருவாக்குனாங்க. சைனீஸ் கேட்கமானால் யார் என்ன பண்ணாலும் சரி, அதற்கு நாங்களும் போட்டியாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இந்தியாவும் நிறைய ஆளில்லா விமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2020 பேண்டமிக் அப்புறம் தான் உருவாக்குறாங்க. கொஞ்சம் செய்திகளை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்தியா எத்தனை உருவாக்கியிருக்காங்க. நம்ம தமிழ் எச்எஃப்ல கூட நம்ம பேசியிருக்கோம் ப்ரோ. ஷௌரிய மிசைல் இஸ் மேக் 7.5. ஓகே, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஹைப்பர்சோனிக் மிசைல் வேறு, க்ரூஸ் மிசைல் வேறுன்னு சொல்லிட்டு கிடையாது. ஹைப்பர்சோனிக் என்கிற அந்த வார்த்தை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பீடோட அந்த டேர்ம் தான். ஒரு ஏவுகணை வந்து இந்த அளவுக்கு அது விரைவாக போதோ அதை மூன்று டைப்ஸில் அதை பிரிப்பாங்க. மற்றபடி எல்லாமே க்ரூஸ் மிசைல் தான்.
நம்ம பிரம்மோஸ் மிசைலாக இருக்கட்டும் இல்லாட்டி ஷௌரிய மிசைல் எல்லாமே ஒரு க்ரூஸ் மிசைல் தான். பட் என்ன வேறுபாடு ஆகும்னா, பிரம்மோஸ் மிசைலேருந்து ஒரு சூப்பர் சானிக் ஸ்பீடில் போவோம், இந்த ஷௌரிய மிசைலேருந்து ஒரு ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் போக முடியும். மற்றபடி ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் வேறு வேறுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஹைப்பர்சானிக் வந்து ஜஸ்ட் அந்த ஸ்பீடோட டைப்பை சொல்கிற ஒரு பேர், மற்றபடி எல்லாமே க்ரூஸ் மிசைல்ஸ் தான். பேலஸ்டிக் மிசைல்ஸ்னால் அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும், உதாரணத்துக்கு அக்னி. ஷார்ட் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல்ஸ்னால் நம்ம இன்னொரு முக்கியமான பேலஸ்டிக் மிசைல் பிருத்திவி, அதை கூட நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்த கேள்வி. இவர் இந்த ஆடியோவை கேட்டிருக்க. ஹை ப்ரோ, எனக்கு டிபெட்டியன் ஃப்ரீடமில் ஒரு சின்ன டவுட் ப்ரோ. சைனா டிபெட் ஆக்கிரமிக்கும் போது அந்த டிபெட்டை வந்து மூணாக பிரித்தாங்க இல்லையா, டிபெட், சிச்சுவான், குவின்காயின், அப்புறம் மூணாக பிரித்தாங்க. குவின்காயும் சிச்சுவானையும் அவங்க வந்து அவங்களோட ஸ்டேட்டாக மாற்றிக்கிட்டாங்க. நம்ம டிபெட்டுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுக்கும்போது அந்த சைனாக்கிட்ட இருக்கிற ரெண்டு ஸ்டேட்டையும் சேர்த்து ஒரு ஃபுல் டிபெட்டையும் ஃப்ரீடம் பண்ணுவோமா, இல்லை இப்போ இருக்க டிபெட்டை ஒண்டி ஃப்ரீடம் நேஷனாக அறிவிப்போம்? ஓகே, இவர் கேட்ட கேள்வி புரிஞ்சிடுச்சு. நான் மறுபடியும் மற்ற தான் சொல்கிறேன். டிபெட்டுக்கு விடுதலை வாங்கி தருவது என்பது ஐநா சபையில் இந்தியா மற்றும் மற்ற நாடுகள் வந்து கூட்டாக இணைந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு ஒரு தன்னாட்சிக்கான அந்த மக்களுக்கு உரிமம், அந்த மக்களுக்கான சுதந்திரம் கூட நம்ம வாங்கி தரலாம். தவிர முழுமையாக சீனோட கட்டுப்பாட்டில் இருந்து நிச்சயமாக டிபெட்டை வந்து எடுக்கவே முடியாது. அப்படி எடுக்கிற பட்சத்தில் சீனா வந்து அணு ஆயுதம் பயன்படுத்தக்கூட அவங்க தயங்க மாட்டாங்க. ஏற்கனவே சைனா விட்டு தள்ளி இருக்க தாய்வான் நாட்டே நாட்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்காங்க. பட் தாய்வானை காப்பாற்றுறதுக்கு கூட இப்போ அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சைனீஸ் வந்து முழுமையாக அதை போய் ஆக்கிரமிப்பு பண்ணலை. ஆனால் அதன் காரணமாக தான் அமெரிக்கன்ஸும் அது தாய்வானுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்கிறாங்க. பட் டிபெட்டில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ, அதுதான் உண்மை. ஏன்னா சைனாவும் இராணுவம் பலம் மிக்க ஒரு நாடு தான், நம்ம யாருமே குறைச்சி பேசக்கூடாது. ஸோ டிபெட்டுக்கு விடுதலை வாங்கி தரதை விடவே நம்ம நாட்டோட பொருளாதாரம், நம்ம நாட்டோட பல முக்கியமான பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணி நம்ம நாட்டோட இராணுவம் சம்மந்தமான பட்ஜெட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்ம நிறைய மிலிட்ரி பேஸை உருவாக்கலாம். அதில் தான் இந்திய அரசாங்கமும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. சைனிங் ஆஃப் தமிழ் லைட்ஸ் ஆஃப் சேனல். நன்றி, ஜெய்ஹிந்த். மறக்காம தமிழ் லைட்ஸ் ஆஃப் சேனல் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் போன்ற பல சோஷியல் மீடியாவில் வரப்போகும் நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கான லிங்க் நாங்கள் கீழே கொடுக்குறோம். இனிமேல் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக ஆரம்பிக்கிறோம்.